Hi guys, this is the Gkssgaming channel. So, you can see the already in the ICC game. We are game day and first impressions. We are tips and tricks. We are video. If you are watching this video, check the video. Check the review. So, you can see the So, now we are in the starting stage of the review. So, we will update you in the review. But, anyways, this is the final review. So, we will play the game. So, we will play the game. Batting, bowling and fielding. Fielding illa, I mean fielding control panna mudiyadhu, adhu vandha disadvantage ah irukum, so adha appa solren. And batting pathina vandha first of all pathina ungalukku vandha oru edhumae kudupanga, oru pudhu control um kudupanga, so adha eduthu neenga loft adiyama dhaan kuduthirupanga. So adhu unmaiyaga adhu oru mosamana control solliyaavanum, so andha vagaiyila pathina batting vandha starting of stages la vandha oru kadupa dhaan irukum. And pathina bowling pathina pudhu system, I mean endha line podrom, I mean line la endha pick pannalam, indha line la ipdi podrom appdin theriyum, but vandha என்ன மாதிரி இது இன்ஸ்விங்கா அவுட் ஸ்விங்கா இல்ல ஸ்பின்னர் போறா ஆஃப் ஸ்பின்னா லெக் ஸ்பின்னா என்ன இதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது அப்போ ஸ்டார்டிங் செட்ல இருக்கும்போது இல்லை இல்லை சின்ன சின்ன பிரச்சனை இல்லை, ஐ மீன் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பட் நம்ம ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடும்போது ஓகே பேட்டிங் பண்ண ஒரு ஐடியா, ஐ மீன் அந்த ஸ்வைப் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேட்டிங் ஈஸியாக மாறிடுச்சு. பவுலிங் பார்த்து மாதிரி சொல்லியிருந்த போது ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே பார்த்தீங்கன்னா மேபி ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து அதாவது நியூ நெகட்டிவாக ஆரம்பிச்சு கடைசியில் பாசிட்டிவாக முடிச்சதுனால நான் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து நியூட்ரலாக போட்டு வச்சுக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் சைடுக்கு வரலாம். பாசிட்டிவ் சைடு சொல்லும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமோட அனிமேஷன், ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் போர்டு காட்டுற விதமான சரி, அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4, 6 அந்த மாதிரி காட்டுற அனிமேஷன்ஸாலும் சரி, உண்மையாக நம்ம டிவியில் பார்க்குற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்ல முடியாது, மேபி சின்ன அடிஷன் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு இதுவாக நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெர்சி, அதாவது நம்ம இப்போ ரியல் ஆடுறாங்க இந்தியா வேர்ல்டு கப் ஆடுறது பார்த்தீங்கன்னா ஜெர்சிஸ், அந்த ஜெர்சிஸ் அப்படியே இந்த கேமில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே நம்மளோட ரியல் ஐ மீன் வேர்ல்டு கப் அப்படியே இது பார்க்க விளையாடுற மாதிரி தான் இருக்கும்ல, ஸோ நம்ம தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்சிஸ் பார்த்தீங்கன்னா உண்மை நல்லாகுது. ஸோ இன்னும் நிறைய இது கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அண்டு வேறு என்ன சொல்லலாம், அண்ட் இல்லை சின்ன ஃபன் ஃபேக்ட், ஐ மீன் சின்ன ஒரு ஃபன் ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் போலிங் அப்படி இப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் உண்மையாக பார்க்கும்போது நல்லாயிருக்குது. ஐ மீன் என்னால் 4, 6 அந்த அடிக்கலாம் கூட ரன் அடிச்சே கிட்ட 50 ரன் எடுத்தான், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரன்னிங் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பீடாக ஓடாது, அது முக்கியம் டைப் பண்ணும்போது அது டைப் பண்ண அடிமிஷன் செம்மையாக போய் ஸ்விம்மிங் பண்ணாமல் ஸ்விங்னு போவான், அந்த ஒரு இதுதான் நல்லாயிருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்திங்கன்னா இது மூணு பார்த்தீங்கன்னா வைக்கிறத இது மீக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக எடுத்துட்டு இருந்துக்கிறேன், அப்படி பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஓவரலாக சில கம்மியான ஸ்டேடியம்ஸ் தான், பட் மேபி சென்னை கொடுத்தா இன்னும் பெட்டராகன்னு நினைக்கிறேன். ஸோ அதை செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பட் எனிவேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம்லாம் ஓகே நல்லா இருக்குது. உண்மையை சொல்ல போனால் வந்து கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த இந்த கிராஃபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓரளவுக்கு நல்ல ஸ்டேடியம் தாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அண்ட் இதுக்காக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இல்லை கேம்லேயே நெகட்டிவ் இருக்குது, ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கோட பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜான விஷயம். ஸோ லாஃப்ட் பட்டன், ஸோ எதுக்கு லாஃப்ட் பட்டு கொடுத்ததுதான் இன்னும் சரியாக புரியவே இல்லை. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. ஸோ என்ன மாதிரி இந்த வந்து நார்மலாக ஷார்ட் ஆகும்போது தரையில் போகுது, ஓகேங்களா? இப்போ லாஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அடிச்சு என்ன ஆகும், 6 இல்லை 4 போகணும், இல்லைனா வந்து காலத்தில் படுது இல்லை பவுண்டரி கிட்டேயே போகணும். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஃப்ட் அடிக்கிறான், ஆனால் வந்து அடிய சர்க்கிளுக்குள்ளே தாண்டே மாட்டேங்குது. அவங்க தாண்டினாலும் பார்த்தீங்கன்னா வந்து பவுண்டரி லைன் கிட்ட கூட வர மாட்டேங்குது, அப்படி நடுவில் அப்படியே ஸ்டங்காய் நிற்குது. அது மேபி இன்னும் அது லாஃப்ட் பட்டன் எதுக்கு கொடுத்துருக்காங்களே இன்னும் புரியவே இல்லை. அது மேபி சேஞ்ச் பண்ணி நல்லா இருந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். அண்ட் பார்த்து செகண்டு, இதை கேமில் நீங்கள் 6 அடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கைஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக 6 அடிக்கிற மாதிரி ஐடியாவே எனக்கு சத்தியமாக வரல. நானும் என்னமோ ட்ரை பண்ண பார்த்தேன், டிப்ஸ் அண்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா ரேரில் 6 அடிச்சேன் தவிர இன்டென்ட்டில் 6 அடிக்கல. அது மேபி கொஞ்சம் மேபி இம்ப்ரூவ் பண்ணிடலாம், 6 அடிக்கிற மாதிரி பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, மேபி அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்குன்னு தோணுது. தேர்டு ரொம்ப மேஜர் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா வந்து நம்ம பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா உடனே ஒரு மட்டும் லைட்டாக கடுப்பேற்ற மாதிரி மூவ்மெண்ட் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பேட்டிங் போட பெருசாக ஃபீல்டுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது, ஆனால் பவுலிங் போடும்போது பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் ஃபீல்டு வேறு ஐ மீன் இப்போ நீங்கள் பவுல் போடுறீங்க பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்காரு ஃபீல்டில் இருப்பார், ஆனால் கேட்ச் பிடிக்கலன்னா செம்ம கடுப்பாக்கும்ல, அது கண்ட்ரோல் கொடுக்கவே இல்லை. சரி ஓகே ஃபீல்டு கண்ட்ரோலாக கொடுக்கலான்னு பரவாயில்ல தொலை, ஐ மீன் அதுலேயே வந்து கேட்ச் பிடிக்கிறாங்க நிறைய விஷயம் அது விட்டுருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கஸ்டமைசேஷன் சுத்தமாகவே இல்லை.
அவன் கொடுக்குற ஃபீல்டு வச்சு நம்ம ப்ளே பண்ணா பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அழகாக கேப் அடிச்சு பவுண்ட்ரி பவுண்ட்ரி கேப் வச்சா பவுண்ட்ரி அது மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதே யூஸ் அந்த ஃபீல்டு கஸ்டமைசேஷன் எப்படி, ஸோ அது மேபி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இந்த கேம் இன்னும் நல்லா இருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. ஸோ அந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஓகே, ஃபீல்டு இன்னும் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் நிறைய. ஸோ அதான் இதோட நெகட்டிவ், பிக்கஸ்ட் நெகட்டிவே. அண்ட் நெகட்டிவ்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, மேபி இந்த நெகட்டிவ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த கேம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் குயிக் மேட்ச் இருக்குது அண்ட் சேலஞ்ச் இருக்குது, அதையும் தாண்டி பார்த்தா டோர்னமெண்ட் இருக்குது இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்த டோக்கன் வச்சு பார்த்தா அந்தளவுக்கு ஸ்லாட் ரொம்ப ப்ளே பண்ணாமல் கொடுக்கவே இல்லை. அதே நீங்கள் டோக்கன் வாங்கணும் பார்த்தீங்கன்னா காசு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எதுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து இது டோர்னமெண்ட் சும்மா வேஸ்ட் தான். நீங்கள் இந்த கேம் பார்த்தீங்கன்னா சரி ஒன்ஸ் ஆர் ட்ரைஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூசி டூ ஐ மீன் அந்தளவுக்கு சாரி அப்படி கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற கேம்ஸ் விளையாட்டிகிட்டு நீங்கள் கேம் ஓரளவு பார்க்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேட் எப்படி சொல்லலாம் டபிள்யூசி டூ மாதிரி சொல்லலாமா. ஸோ டபிள்யூசி டூ இல்லை டபிள்யூசி லிட்டு அளவுக்கு இல்லைனா கூட இந்த கேம் இல்லவே இல்லை சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய அப்டேட் பண்ணி அதுக்கப்புறமா கேம் இன்னும் பெட்டராக கொண்டு வரலாம். ஸோ அது எப்படி தெரியாதுல்ல. ஸோ அந்த காலத்தில் இப்போ நம்ம இந்த ரிவ்யூட்டே முடிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கே இந்த அக்கா உங்களோட ரிவ்யூ ஐ மீன் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அக்கா கீழே காமெடி பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரேட்டிங் பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட 3.75 கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஐ மீன் அந்த ரன்னிங்காகவும் ப்ளஸ் அந்த அனிமேஷன்ஸ் அந்த ரியல் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பவுனிங் சிஸ்டம் ஒரு யூனிக்காக இருக்கானுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா 3.75 ஒரு நார்மலான ஐ மீன் ஒரு ரேட் தான் கொடுத்துருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஐ மீன் இந்த வீடியோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மறக்காமல் நம்மளோட ஜிகேஎஸ்எஸ் கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பண்ணுவோம். நிறைய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும். ஸோ பாய் கைஸ், நம்ம வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது ஸ்டே டியூன், பை பை.